இன்றைக்கு தேவனுடைய நாமத்தாலே உங்களுக்கு தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் ஆராதனைக்காக உங்களை வாழ்த்தி இந்திய திருச்சபையின் சார்பாக மீண்டுமாக உங்களுக்கு வாழ்த்துதலையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ரிச்மண்ட் நகரத்திலே உள்ள இந்திய திருச்சபை வர்ஜீனியா யுனைடெட் மெத்தடிஸ்ட் சபையினால் ஆசிய இந்தியர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் திருச்சபையாகும். ரிச்மண்ட் நகரத்திலும் வர்ஜீனியா மாநிலத்திலும் இப்படிப்பட்ட இந்திய திருச்சபை போன்று பிரத்யேகமான திருச்சபை ஏதுமில்லை. இந்திய திருச்சபை வர்ஜீனியா யுனைடெட் மெத்தடிஸ்ட் கான்ஃபரன்ஸ், அதாவது வர்ஜீனியா யுனைடெட் மெத்தடிஸ்ட் டயசிஸின் ஊழியமாக சபையாகவும் இது முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டு ரைட் ரெவரண்ட் பிஷப் ஷர்மா லெவிஸ் அவருடைய தலைமைத்துவத்தில் இந்த ஊழியமானது இந்த நகரத்திலே ரிச்மண்ட் நகரத்திலே செய்து வருகிறோம். கிரேட்டர் ரிச்மண்ட் மெட்ரோ ஏரியாவில் உள்ள இந்த இடங்களிலே இன்னும் அதனை சுற்றியுள்ள இடங்களிலும் உள்ள ஆசிய இந்தியர்களை மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும் சபையை ஸ்தாபிக்கவும் இன்னும் அனைத்து மக்களுக்கும் சுவிசேஷத்தை எடுத்து பிரசிக்கிப்பதே எங்களுடைய தலையாய பணியாய் இருக்கிறது. ஹென்ரிகோவில் உள்ள ஹங்கேரி சாலையில் உள்ள குட் ஷெப்பர்ட் யுனைடெட் சபையின் வாயிலாக இந்திய திருச்சபை கர்த்தருடைய ஊழியத்தை முனைப்போடு நாங்கள் அனைவரும் செய்து வருகிறோம். கடந்த வருடம் ஜூலை மாதம் தொடங்கின இந்த ஊழியம் ஏதேசம் ஓராண்டு காலமாக அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக அநேக குடும்பங்களுக்கு, வாலிபர்களுக்கும் சிறுவர்களுக்கும், அனைத்து வயதினருக்கும் இந்திய திருச்சபையின் ஊழியங்கள் வாயிலாக பெருத்த ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறார்கள். கர்த்தருடைய வசனத்தினால், கர்த்தருடைய கிருபையினால் ஒவ்வொருவரும் கட்டப்பட்டு பலப்படுத்தப்பட்டு திடப்படுத்தி வருகிறார்கள். நீங்களும் இந்திய திருச்சபையின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை பச்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கும்படியாகவும் ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வர்ஜீனியா மாநிலத்திலே உள்ள ரிச்மண்ட் நகரத்திலே உள்ள இந்திய திருச்சபையின் ஊழியங்களை குறித்து, சபையை குறித்தும் உங்களுக்கு தெரிந்த அனைவரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் பச்சமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்திய திருச்சபையின் போதகராகிய என்னுடைய பெயர் ரெவரண்ட் ஆர் சாமுவேல் கிருபாகரன். கர்த்தர் தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து உழனுத்தும்படியாக அவரை தொழுத்து கொள்ள, அவரை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற நாம் அவருடைய ஒத்தாசைக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் ஆண்டவரே, மீண்டும் ஒரு இந்த ஒரு புதிய நாளிற்காக, புதிய வாரத்திற்காக ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்த இந்த வாரத்தின் முதல் நாளாம் ஆண்டவரே இந்த ஞாயிற்று கிழமையிலே உம்மை நாங்கள் துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நீர் துதிக்கு பாத்திரரானவர், நீர் ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரரானவர் ஆண்டவரே. நீர் துதிக்கில் மத்தியிலே நீர் வாசம் செய்கிறவர் கர்த்தாவே. இந்த நாளிலும் உம்மை நாங்கள் ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து நிற்கிறோம். உம்முடைய ஆவியானவுடைய பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடிருக்கிற பாடல்கள், நாங்கள் தியானிக்கிற உம்முடைய வசனம், உம்முடைய சமூகத்திலே ஏறெடுக்க இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பமும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே அங்கீகரிக்கப்பட்டு உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் நேசிக்கும் அன்புராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி என்கிற பாடலை நாம் பாடுவோம். தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். துதிப்போம்,
அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தா தம்மை என்றும் அதற்காக தந்தா தேவன் நம்மை வந்தடைய செய்தா தம்மை என்றும் அதற்காக தந்தா அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடேனே இருளில்லை என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டோ அஞ்சிடேனே இருளில்லை என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டோ பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடேன் ஜெயித்திடுவே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் இந்த நாடை கலமாமே ஒரு போதும் பொல்லாப்பு வராதே தேவன் இந்த நாடை கலமாமே ஒரு போதும் புல்லாப்பு வராதே சர்வ வல்ல தேவன் தவறமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேலைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தா கூப்பிடும் வேலைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தா சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி இந்த நாளின் தியானத்திற்காக குறிக்கப்பட்ட வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளின் தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திரைமறை பகுதி யாத்ராகமம் 3:1-4. யாத்ராகமம் 3:1-4. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய உரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர்
ஒரு முட்செடியின் நடுவிலிருந்த உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருவரை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தையை நாங்கள் தியானிக்க செல்கிறோம் கர்த்தாவே. அடியேனை மறைத்து உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலமாக நீர் உம்மை வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் நேசிக்கும் அன்பராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென். இந்த வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே யாத்திராகமம் 3 வசனங்கள் 1-4 வரை மோசேனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த ஆண்டவர் தரிசனமான அந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். மோசே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அவர் ராஜ அரண்மனையிலே வளர்க்கப்பட்டு அந்த அரண்மனையின் வழக்கத்தின்படியும் வாழ்க்கையின்படியும் அவர் வாழ்ந்து கொண்டு வந்த மோசேக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு எதிர்பாராத சம்பவத்தினால் ஒரு பெரிய சவாலான ஒரு நிலைமையும் வாழ்க்கையும் அவருக்கு அங்கு ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு எகிப்தியரை அவர் கொன்று அடக்கம் பண்ணிவிட்டதன் நிமித்தம் அதை அறிந்த மக்கள் அவரிடத்திலே அதை வினவும் பொழுது, ஓ அது அனைவருக்கும் அறிந்துவிட்டதா என்கிற ஒரு பயமும் ஒரு அச்சமும் அவருக்குள்ளாக வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்தபடியினால் அவருடைய உயிருக்கே அது ஆபத்தாக அது முடிகிறது. பார்வோன் ராஜா அவரை கொல்வதற்காக தேடுவதை அறிந்த மோசே எகிப்து தேசத்தை விட்டு மீதியான் தேசத்திற்கு ஓடி செல்வதை நாம் பார்க்கிறோம். ராஜ அரண்மனையிலே ஒரு இளவரசரை போல வாழ்ந்து கொண்டிருந்த மோசேக்கு, வழக்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மோசேக்கு ஒரு பெரிய சவால், எதிர்பாராத ஒரு வாழ்க்கை சூழ்நிலை அங்கு வருவதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஒரு பழக்கமில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை, எதிர்பாராத ஒரு புதியதொரு வாழ்க்கை முறைமை அவருக்கு அங்கு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை இது அப்படிப்பட்ட நிலைமை மோசைக்கு ஏற்பட்டது போல நமக்கும் அப்படி நடந்து கொண்டிருக்கிறதை நாம் ஒருவேளை இங்கு நாம் பார்க்க முடிகிறது. உயிருக்கு ஆபத்தான மோசே அந்த ஒரு தேசத்தை விட்டு மீதியான் தேசத்திற்கு செல்வதை பார்க்கிறோம். பயம், அச்சம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்ன? பயம், அச்சம், உயிர் கொல்லி நோய், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய எல்லா விதமான வாழ்க்கை சூழ்நிலைகள் பாதுகாப்பற்றதாக காணப்படுவதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு எதிர்பாராத ஒரு வாழ்க்கை சூழ்நிலை, பழக்கமில்லாத ஒரு வாழ்க்கை நிலை காணப்படுகிறது. வழக்கத்திற்கு மாறாக நாம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை நிலைமையை நாம் அமைத்துக் கொண்டு வாழும்படியாக தள்ளப்பட்டிருக்கிறோம். மோசே அவர் தள்ளப்பட்டவராக, தனிமைப்படுத்தப்பட்டவராக அவர் காணப்பட்டது போல
ஒருவேளை இப்பொழுது நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் இந்த நிலைமைகள் நாம் தள்ளப்பட்டவர்களாக அல்லது தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம் ஒருவேளை காணப்படலாம் இப்படிப்பட்ட நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு செய்தியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் கேட்கும் பொழுது ஒரு புதிய திசைக்கு நேராக அதுவும் அது ஒரு நிலையற்ற திசைக்கு நேராக கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம் நாமும் இந்த உலகமும் எங்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று யாருக்குமே அது ஒரு அறியாத ஒரு புதிராக கேள்வியாக அது காணப்படுகிறது மோசேனுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இரண்டு முறை அவருடைய வாழ்க்கையிலே வந்ததை நாம் பார்க்கலாம் சுருக்கமாக அதை பார்க்கும் பொழுது முதலாவதாக அவர் 3 மாத குழந்தையாக இருந்த பொழுது மோசேனுடைய தாய் மோசையை மறைத்து வைக்க கூடாத அந்த ஒரு சூழ்நிலை வந்தது நிமித்தம் ஒரு சின்ன ஒரு அந்த தொட்டியிலே அந்த நதியிலே அந்த கூடையிலே நதியிலே விடுவதை நாம் பார்க்கிறோம் தன்னுடைய மகனுக்கு என்ன நடக்கும் 3 மாத குழந்தை எங்கு போகிறான் என்று எதுவுமே அறியாத ஒரு தாய் தன்னுடைய மகனை ஒரே மகனை ஈன்றெடுத்த தாய் அங்கு ஒரு சிறிய கூடையிலே நதியிலே விடுவதை நாம் பார்க்கிறோம் என்ன நடக்குமோ என் மகன் உயிரோடு இருப்பானோ எப்படிப்பட்ட கேள்விகளாலும் அந்த ஒரு பாரம் நிறைந்த சிந்தனையினாலும் நிறையப்பட்ட தாயாய் தன்னுடைய மகனை அப்படியாக அந்த தண்ணீரிலே விட்டு விடுவதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் கர்த்தர் மோசேக்கு மோசேயின் மூலமாய் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அதை வைத்திருந்தார் இரண்டாவது முறையாக நாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு வளர்ந்த மனிதனாக அவர் காணப்பட்டு இப்பொழுது நாம் கேட்டது போல அவருடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த ஒரு அசம்பாவிதத்தினால் எகிப்து தேசத்தை விட்டு மீதியான் தேசத்திற்கு அவர் ஓடி போகிற அந்த சூழ்நிலையிலே தான் எங்கு செல்லுகிறோம் என்று அறிந்திருந்த அந்த மோசே ஆனால் இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்று அறியாது இருக்கிற ஒரு அறியாமையிலே அவர் காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம் ஒரு 3 மாத குழந்தையாக அந்த நதியிலே விடப்பட்ட பொழுது அந்த விடப்பட்ட அந்த ஒரு அந்த சம்பவத்தை அநேகர் மோசேனிடத்திலே ஒருவரே சொல்லியிருக்கக்கூடும் உன்னுடைய தாய் இப்படியாக நதியிலே ஒரு கூடையிலே விட்டு உன்னை விட்டுவிட்டால் பார்வோனின் குமாரத்தி உன்னை எடுத்து உன்னை வளர்த்து இப்பொழுது நீ இப்படியாக நீ இருக்கிறாய் என்று ஒருவரே அந்த சம்பவத்தை அநேக முறை மோசேக்கு சொல்லியிருக்கக்கூடும் கர்த்தருடைய கரம் மோசேயின் மீது இருந்ததை நாம் பார்க்கின்றோம் ஒருவேளை மீண்டுமாக இப்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்படுகிற மோசே ஓ தனக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்த 3 மாத குழந்தையாக இருக்கும் பொழுது நடந்த சம்பவம் அந்த அற்புதம் இப்பொழுதும் தனக்கு நடக்குமா என்று ஒருவேளை அவர் எதிர்பார்த்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அவருடைய எதிர்பார்ப்போ அல்லது அந்த ஒரு வார்த்தைகளோ வேதத்தில் நமக்கு இங்கு கொடுக்கப்படவில்லை மோசே கர்த்தரை அவர் சார்ந்து வாழ்ந்திருந்தாரா அவர் கர்த்தரை சார்ந்து இருந்தாரா கர்த்தருக்கு பிரியமானபடி அவர் வாழ்ந்திருந்தாரா வாழ்ந்திருந்தாரா என்கிற அநேக கேள்விகள் ஒருவேளை நமக்கு இருக்கக்கூடும் ஆனால் இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்டது நிமித்தம் மோசே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக காணப்படுகிறபடினால் மோசே எங்கு செல்லுகிறாரோ அவரை கர்த்தர் மோசையை பின்தொடர்ந்து செல்லுவதை நாம் பார்க்கிறோம் மீதியான் தேசத்திற்கு சென்ற மோசைக்கு கர்த்தர் இருக்க இடமும் உண்ண உணவும் தன்னுடைய மாமனாகிய எத்ரோவின் அந்த ஆட்டு மந்தைகளை மேய்க்கிற அந்த ஒரு பணியையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கர்த்தர் மோசேனுடைய வாழ்க்கையில ஒருவேளை மோசேனுடைய
அப்படிப்பட்ட அந்த ஒரு பயங்கரமான சூழ்நிலையை அவர் பார்க்கவில்லை. அந்த தற்போதைய அல்லது அப்போதைய அந்த ஒரு சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கவில்லை. அதை தாண்டிய அதையும் தாண்டி செல்லுகிற ஒரு எதிர்கால ஒரு வாழ்க்கையின் நிச்சயத்தை உறுதியை மோசேயை கொண்டு கர்த்தர் பார்ப்பதை நாம் இங்கு வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இப்போதைய இந்த சூழ்நிலைகள் இப்பொழுதைய இந்த இப்பொழுது காணப்படுகிற இந்த போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை தாழ்த்தினாலும் அவைகளை நாம் மேற்கொண்டு நாம் செல்லும்படியாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் நம்மை நேசிக்கிற கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளையும் போராட்டங்களையும் கடந்து தாண்டி அவர் நோக்குகிற பார்க்கிற தேவனாக அது மாத்திரமல்ல இந்த சூழ்நிலைகளை கடந்து போக செய்கிற தேவனாகவும் அவர் காணப்படுகிறார். ஒருவேளை இப்பொழுது இருக்கிற இந்த போராட்டங்கள் இந்த கஷ்டங்கள் நமக்கு உள்ளாக நம்மை வருத்தி கொள்ளுகிற சூழ்நிலையிலே நம்மை தள்ளிக்கொள்ளுகிறோம். எப்படி ஒருவேளை இந்த நேரங்களிலே காணப்படுகிற இந்த ஒரு போராட்டம் ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் இல்ல இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படும் பொழுது நம்மை நாமே அதிலே வருத்தி கொள்ளுகிறோம். அந்த எல்லா விதமான வருத்தங்களையும் எடுத்து போட்டு நம்மை அவர் வழிநடத்துகிற தேவனாக கர்த்தர் உண்மையிலவராக அவர் காணப்படுகிறார். ஒருவேளை நம்மை வருத்தி கொள்ளுகிற சோர்வுக்குள்ளாக நம்மை நாமே தள்ளிக்கொள்ளுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சிந்தனைகள் அப்படிப்பட்டவர்களாக நாம் படைக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நாம் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்மை படைத்த தேவன் எல்லாவற்றையும் படைத்த தேவன் நம்மை அவர் ஆளுகிறவராக நம்மை அவர் வழிநடத்துகிறவராக நம்மை எடுத்து செல்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். இந்த நேரத்தில் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்ன? உங்களுடைய என்னுடைய நம் அனைவருடைய இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் போராட்டங்கள் எப்படிப்பட்டவைகளாக காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த ஒரு நிச்சயத்தை நாம் நினைவிலே நாம் வைத்துக் கொள்வோம். மோசேக்கு அவர் அந்த இரண்டாவது முறை அதாவது அவர் ஒரு வளர்ந்த மனிதனாக மீதியான் தேசத்திற்கு அவர் கடந்து சென்ற பொழுது என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மோசேயை சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது தெரிந்து கொண்ட தேவன் மோசையினுடைய கர்த்தருடைய கிருபை மோசையோடு சென்ற பொழுது அதே போல இப்பொழுதும் அவர் மீதியான் தேசத்திற்கு அவர் கர்த்தருடைய கிருபை செல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபை அவரோடு கூட செல்வது மாத்திரமல்ல, அவரை நிரப்புவது மாத்திரமல்ல, அவருக்கு தரிசனமாவதை நாம் பார்க்கிறோம். தரிசனமாகி என்ன சொல்லுகிறார், என்ன செய்கிறார் என்பதை நாம் சுருக்கமாக நாம் பார்க்கும் பொழுது மோசேக்கு தரிசனமான கர்த்தர் உங்களுக்கும் அவர் தரிசனமாக இருக்கிற சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிற இடத்திலே எப்படியாக நீங்கள் இருக்கிறீர்களோ உங்களுக்கு அவர் தம்முடைய அந்த ஒரு நித்தியமான பண்டக சாலையில் உங்களுக்கென்று எனக்கென்று அனைவருக்கென்று வைத்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை அவர் கொடுக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். அவர் கொடுக்கிற அந்த நித்தியமான அவருடைய பண்டக சாலையின் பொக்கிஷம் நமக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன தேவையோ, எனக்கு நமக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் அது கொண்டதாக அது காணப்படுகிறது, நிறைந்ததாக அது காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய சூழ்நிலையை முற்றிலுமாக அவர் அவருடைய ஆளுகைக்குள்ளாக அவர் வைத்திருக்கிறார். அவர் எல்லா உங்களுடைய எல்லா வாழ்க்கை சூழ்நிலையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக அவர் வைத்திருக்கிறார். மோசேயினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது
மோசேக்கு எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்து மோசையினுடைய வாழ்க்கையை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக கர்த்தர் வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மோசைக்கு அது எப்படியாக நடைபெற்றது? அவர் அந்த வனாந்தரத்திலே அவர் அந்த மலையிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது மிக அருகாமையிலே அது நடந்தது. எங்கோ தூரத்திலே நடக்கவில்லை, முச்செடியிலே கர்த்த தரிசனமாகி அவருக்கென்று வைத்திருக்கிற அந்த ஒரு எதிர்கால திட்டத்தின் ஒரு திட்டத்தை அங்கு சூழ்நிலையை அவர் திட்டத்தை வெளிப்படுத்துவதை இங்கு நாம் பார்க்கிறோம். அந்த முச்செடியிலே தோன்றின கர்த்தருடைய தூதரானவர், அந்த அக்கினி ஜோலையிலே தோன்றின தூதரானவர் மோசேயினுடைய கவனத்தை அது ஈர்ந்தது. அந்த கர்த்தருடைய தூதரானவர் மோசேயினுடைய கவனத்தை ஈர்த்து கொண்டார். அதே போல உங்களுக்கு அருகாமை இல்லை, உங்களை சூழ்ந்து காணப்படுகிற உங்களுக்கு அருமையான மக்கள் மூலமாக, குடும்பத்தின் பிள்ளைகள் மூலமாக, சபை மூலமாக, சமுதாயத்தின் மூலமாக உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் சித்தமுள்ளவராக அவர் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த பெரிய அற்புதத்தை செய்கிற தேவன், அவரை நாம் நம்பியிருக்கும் பொழுது அவருடைய சமாதானமும் நம்பிக்கையும் அவருடைய சந்தோஷமும் நம்மை ஆட்கொள்கிறது. கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிற அந்த பண்டக சாலையிலே அவருடைய கிருபைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நேரத்திலே இந்த சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த முச்செடியிலே தரிசனமான கர்த்தருடைய தூதனானவரை தரிசிப்பதற்கு காண்பதற்கு தன்னை முழுமையாக திறந்து கொடுத்த, தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக திறந்து கொடுத்த மோசேயை போல நாம் திறந்த உள்ளமுள்ளவர்களாக நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொண்டு அல்லது வருத்தி கொண்டு இல்லை நான் பார்க்க மாட்டேன் என்று நாம் சொல்லாதபடிக்கு மோசே அவர் மனம் திறந்து அவர் திறந்த உள்ளத்தோடு கர்த்தருடைய அந்த பண்டக சாலையிலிருந்து கிடைத்த கர்த்தருடைய தூதனானவருடைய தரிசனத்தை அவர் கண்டது போல, உற்று பார்த்தது போல என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் உற்று பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் அப்படி செய்த பொழுது அவருடைய அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவரை அவருடைய மனதை பாரத்தை லகுவாக லேசாக அந்த பாரங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக எடுத்து போடுவதை நாம் பார்க்கிறோம். அது கர்த்தருக்கு லேசான காரியமாய் அது காணப்படுகிறது. முச்செடியிலே மோசேக்கு தரிசனமான கர்த்தர், மிக அருகாமையிலே தரிசனமான கர்த்தர், உங்களுக்கும் அவர் மிக அருகாமையிலே உங்களுக்கென்று வைத்திருக்கிற உதவிகளை, பண்டக சாலையிலே தம்முடைய நித்தியமான பண்டக சாலையிலே வைத்திருக்கிற பொக்கிஷங்களை அவர் கொடுக்கிற அவர் தேவனாக இருக்கிறார். அப்படியாக கொடுத்து உங்களுடைய பயங்களை அவர் எடுத்து போடுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, மோசேக்கு ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். மோசேக்கு வழியை ஆயத்தப்படுத்தின கர்த்தர் அவர் மாறாதவர். உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் ஒரு பெரிய ஒரு வழியை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். அவர் ஆயத்தப்படுத்தி நமக்காக அதை நிச்சயமாக வைத்திருக்கிறார். கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற அந்த வழியிலே அந்த பாதையிலே நமக்கு என்ன கிடைக்கிறது? நமக்கு சுகம் கிடைக்கிறது, நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. கர்த்தர் நமக்கென்று ஒரு எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார். மோசையோடு கூட இருந்த கர்த்தர் அவர் உங்களோடு கூட இந்த சூழ்நிலையில தள்ளப்பட்டவர்களாக, தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக அல்லது தூரப்படுத்தப்பட்டவர்களாக நாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மை அவர் வழிநடத்துகிற அவர் தேவனாக அவர் காணப்படுகிறார். மோசேனுடைய வாழ்க்கையிலே நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அது நடைபெறும் என்று நீங்கள் விசுவாசிக்க இந்த நாளிலே உங்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. யாருமே எதிர்பாராத அந்த ஒரு முச்செடியிலிருந்து தரிசனமான மோசேயே எதிர்பாராத அந்த முச்செடியிலிருந்து தரிசனமான கர்த்தர் எதிர்பாராத இடத்திலிருந்து
எதிர்பாராத விதமாக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அவருடைய பொக்கிஷங்களை, குறிப்பாக நமக்கென்று வைத்திருக்கிற அந்த எதிர்கால வாழ்க்கையின் திட்டங்களை ஆண்டவர் நமக்கு வழிவகுத்து அவர் கொடுக்க உண்மையுள்ளவராக அவர் வல்லமை உள்ளவராக அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு விதத்திலே எதிர்பாராத விதங்களிலே நம்மோடு கூட ஒருவரை மனிதர்கள் மூலமாக அல்லது அவருடைய சிந்தனைகள் மூலமாக அவருடைய அனுபவங்களின் மூலமாக அவருடைய வார்த்தைகள் மூலமாக எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த வார்த்தையை உங்களுக்கு ஏற்ற சமயத்திலே ஏற்ற விதத்திலே அவர் கொடுக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். மோசே உற்று பார்த்தது போல, மோசே கர்த்தர் தனக்கு செய்த அந்த அதிசயத்தை அந்த அற்புதங்களை காண அவர் உற்று பார்த்தது போல, தன்னை முழுமையாய் அவர் ஒப்புக் கொடுத்தது போல, நாமும் இந்த நாளிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். மோசையை பின்தொடர்ந்து சென்ற கர்த்தர் நம்மையும் அவர் பின்தொடர்ந்து நம்மை காத்து வழிநடத்த தம்முடைய கிருபைகளை அளவில்லாமல் கொடுத்து வழிநடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, மோசையினுடைய வாழ்க்கையின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டமைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எதிர்பாராத இடத்திலிருந்து மோசைக்கு ஆண்டவரே கர்த்தாவே நீர் தரிசனமாகி தள்ளப்பட்ட நம் தனிமைப்படுத்தப்பட்ட எதிர்கால வாழ்க்கை எப்படியாக இருக்குமோ என்று திகைத்து போயிருந்த மோசைக்கு ஆண்டவரே உம்முடைய திட்டத்தையும் உம்முடைய வழியையும் நீர் காட்டினதே, அதற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மோசையை பின்தொடர்ந்து ஆண்டவரே நீர் கொடுத்த உம்முடைய கிருபைகளைப் போல எங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் பின்தொடர்ந்து எங்களுக்கும் நீர் கொடுத்து வருகிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த குழப்பங்கள் போராட்டங்கள் நிறைந்து காணப்படுகிற இந்த நாட்களில் உம்முடைய ஆறுதல் உம்முடைய தேறுதல் எங்களை ஆண்டவரே நிரப்புவதற்காக நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அதோடு கூட கர்த்தாவே, இழந்து கொண்டிருக்கிற கர்த்தாவே சுவாமி, இந்த நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் நீர் மேற்கொண்ட தேவன் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே உம்மை நாங்கள் நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிற அந்த ஒரு தைரியத்தை ஆண்டவரே, முச்சடியிலே தோன்றின கர்த்தருடைய தூதனானவரை உற்று பார்த்து ஆண்டவரே கர்த்தாவே தைரியமாய் உம்முடைய சமூகத்திலே நெருங்கி வந்தது போல, உம்மை நெருங்கி வந்த மோசையை போல கர்த்தாவே நாங்களும் நம்பிக்கையோடு தைரியத்தோடு நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து தாரும். தனிப்பட்ட விதங்களிலே ஆண்டவரே, குடும்ப தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகள், சுகம், பெலன், ஜீவன், உண்ண ஆண்டவரே உணவு, இடம் எல்லாவற்றையும் நீர் தாமே கொடுத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நீர் வழங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேலையின் பாதுகாப்பிற்காக மற்ற எல்லா விதமான ஆண்டவரே தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை வேலை இழந்து ஆண்டவரே இருக்கிற கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு புதியதொரு வேலையை நீர் வெகு விரைவில் நீர் தாமே கட்டளையிட்டு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மோசையினுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத விதங்களிலிருந்து ஆண்டவரே நீர் இடைப்பட்ட தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு சுவாமி ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற அந்த பண்டக சாலையின் பொக்கிஷத்திலிருந்து எதிர்பாராத விதமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைகளை நீர் சந்தித்து நீர் பூர்த்தி செய்து ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பொறுப்படுத்திக் கொள்ளும் தேசங்களுக்காக, இந்த உலகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்கள், மக்கள், குடும்பங்கள் அநேகம் சுவாமி அநேகமாய் காணப்படுகிறது. உம்முடைய ஆறுதலும் சமாதானமும் தேறுதலும் சுகமும் ஆண்டவரே தங்கி ஆண்டவரே கர்த்தாவே இந்த பூமியும் இந்த உலகத்தையும் காத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் துதி கன மகிமை எல்லாமக்கு செலுத்தி அன்பராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அநியாயக்கமும் சகவாசம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி விழுந்துவதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேவ சமாதானம் உங்களோடு இருந்து தங்கி உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிலும் காத்து விழுந்துவதாக. மற்றும் ஒரு ஆராதனையை சந்திக்கும் வரை கர்த்தருடைய மாறாத பிரசன்னம் கிருபை உங்களை தாங்கி விழுந்துவதாக. ஆமென்.